ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது பாஸ் எம்ப்ளாயி லவ் கான்செப்டில் தான் வரப்போகுது. சரி வாங்க, இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் பயங்கர கெத்தாக ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சென்டர்லேயே அடிக்கிறாரு. இதில் பயங்கர வில்வித்தக்காரராக இருப்பார் போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவளுக்கோ பெரிய லாயர் ஆகணுங்கிற ஆசை. இங்கே இவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சிட்ருப்பா போல. ஸோ இப்போ பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டோட இவளோட பாஸ் குடிச்சிட்ருக்க, இவளும் ஃப்ரெண்டும் அப்பாவியாட்டும் உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது? இதில் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வேலையை பற்றி பேசுகிறாங்க. குடி குடின்னு நம்ம ஹீரோயினை போட்டு ஃபோர்ஸ் பண்ண அவளும் கொஞ்சம் குடிக்கிறா. இந்தம்மா இன்னும் குடி குடின்னு ஊற்றி கொடுக்க. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோலாம் குடிக்க மாட்டேங்கிறா. உடனே இவளோட பாஸ் இப்படி தான் கிளைண்ட்டை ட்ரீட் பண்ணுவியா? ஒழுங்காக அவர் ஊற்றி கொடுக்குறாருல, குடி குடின்னு இருக்காரு. இப்படி பாவப்பட்ட ஒரு புள்ள தான் நம்ம ஹீரோயின். இவளோட பேர் யோயோ. அப்போ பேக் சைடில் ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது, என்னோட ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது, எனக்கு 1.5 லட்சம் வேணும் ஒரு மணி நேரத்துக்கு. டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாமங்க. இதை கேட்ட ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வாயை பொழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அம்மாவும் ஓகே சொல்லிட்டு 24 hours வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் யாரா இவ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது ஹீரோ தான். சுத்தமா நம்ப முடியல, என்னுடி 1.5 லட்சமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் இவளும் பாத்துக்கிட்டே இருக்க. ஹீரோவோ, நீங்க முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணல இல்லையா, அதனால என்ன பண்ண முடியாதுங்கிறான். என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க, பாருங்க எவ்வளவு டிஷ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? என் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே ஓகே சொல்லுவீங்களாமான்னு சொல்லிட்டு லைட்டா செடியூஸ் பண்ண, எனக்கு டைம் இல்லைன்னு ஹீரோ இன்சல்ட் பண்ணி விட்டுட்டான். இதெல்லாம் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. இந்த அம்மாவும் விடுற மாதிரி இல்ல, ஒரு மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் தரேங்கிறாங்க. இங்க பாருங்க, நான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன், சோ என்னால முடியலன்னு ஹீரோ எழுந்து போயிட்டான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஒரு லாயர் தான். சோ அந்த டீல் தான் இப்ப பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினுக்கு முன்னாடி இருந்தா இல்லையா அந்த கிளைண்ட், ஆல்ரெடி அவனே ஃபுல் லோட்ல இருக்கான். இங்க பாரு யோயோ, உன்னோட பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். விட்டுவாளா, பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு என்னடா ஓவர பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டா. யோயோ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அவர்கிட்ட நீ சாரி கேளுன்னு சொல்லிட்டு இவளோட பாஸ் பிடிச்சி திட்டேன். இங்க பாருங்க, நான் ஒரு லாயர், அந்த வேலையை மட்டும் தான் என்னால பண்ண முடியும், வேற எல்லாம் எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் எடுத்து குடிச்சு மூஞ்சி மேலேயே துப்பிட்டு கிளம்பிட்டா. ஃப்ரெண்டு கரிய பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. என்னால முடியாது, என்னடி ஓவர பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அதுவும் லிப்ஸ்டிக் எல்லாம் இதுக்கு வேணும்னே போட்டு வந்திருப்பா போல, அதெல்லாம் பிடிச்சி அழிச்சிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்கா ஃப்ரெண்டும். ஆமாண்டி, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, வீடு வீடுன்னு சொல்லிட்டு தொடக்கிறதுக்கு டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இவ்வளவு அதை வாங்கிக்கிட்டு தொடச்சிக்கிட்டே பாக்க, அப்பதான் ஹீரோ கரெக்டா அவனோட கார்ல ஏறி கிளம்புறான். ஏண்டி இவ்வளவு பணக்காரனா இருந்துட்டு இதுக்கடி இந்த வேலையை பாக்குறாங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்க, பாவண்டி நைட்டும் பகலும் அவனுமே பயங்கரமா வேலை பாக்குறேன்னின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், வா நம்ம போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோயினுக்காக வேலையை விட்டுட்டா, வா ஜாலியா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவ ஃப்ரெண்டு பேர் சொல்லவே மறந்துட்டேன், டிங் டிங். தென் இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு வீடு பார்த்துருக்கா. ஒரு போட்டோவை எடுத்துட்டு இவளோட ஃப்ரெண்டுக்கு தான் மெசேஜ் பண்றா, டிங் டிங், எனக்கு ஜுன்ஹெங்ல இருந்து அட்மிஷன் நோட்டீஸ் வந்துடுச்சு. சோ அந்த ஆபீஸ்க்கு பக்கத்திலே இருக்க மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட பாத்திருக்கேன், 2 பெட்ரூம் ஒரு ஹாலோட, கூடவே ரூமை ஷேர் பண்றதுக்கும் ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் சூப்பரா போகுதுன்னு சொல்லி மெசேஜ போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துலதான் ஹீரோவும் வந்து வண்டியை நிறுத்திட்டு இதையோ எடுத்துட்டு இருக்க, இத்தனை காசு வாங்குறவன் இந்த அப்பார்ட்மெண்ட்லயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இவ இவளோட ரூம்குள்ள போயிட்டு இருக்கா. லக்கேஜ் எல்லாம் தூக்க முடியாம அப்பாவ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதுல முடியாம ரெஸ்ட் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல லிப்டே கிடையாது. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். இது என்ன, பையனுக்கும் பிள்ளைக்கும் சேம் அப்பார்ட்மெண்ட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வந்து முன்னாடியே நிக்க, நீங்க இங்க தான் தங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீ மேல போலன்னு கொஞ்சம் தள்ளுறேன்னு ஹீரோ சொல்ல, என்ன ஓவரா பேசுறானே அப்படிங்கிற மாதிரி தள்ளிக்கிட்டா. இப்ப மேல போனவன் நேரா ஹீரோயின் ரூம் கிட்டே போக, ஏ ஒரு நிமிஷம் நீங்க இந்த ரூமுக்கு தப்பா வந்திருக்கீங்க, நான் இன்னைக்குதான் ரெண்டுக்கே எடுத்திருக்கேங்கிறா. நீ தாமா தப்பான ரூமுக்கு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல, இவளோ கீ எடுத்து ஓப்பன் எல்லாம் பண்ணி காட்டிட்டு எங்க நீங்க பண்ணுங்கிறா. இவனும் எடுத்து அதே போல ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். இதுல நீ தாமா ஏமாந்து போயிட்ட, போய் காசை கொடுத்தவங்க கிட்ட போய் காசை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பார்க்க ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. வேணா நீங்க போங்களேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோ உள்ள போறதுக்கே விட மாட்டேங்கிறா. லீகலா போனாலும் நமக்கு இந்த ரூம் கிடைக்காம தான் போயிடும் சொல்லிட்டு, ஆமா நீங்க அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ போட்டிருக்கியாமா, இங்க காட்டு எத்தனை நாளைக்கு போட்டு வச்சிருக்கேன்னு பாக்கலாம்னு சொல்லி எல்லாம் கேக்குறான். அதையும் எடுத்து காட்ட ஹீரோ பக்கமே தான் எல்லாம் சாஞ்சிட்டு இருக்கு. அங்க பாருங்க வீட்டு ஓனர் சொல்லி போய் சொல்லிட்டு உள்ள போக பாக்க ஹீரோ பேக் புடிச்சுக்கிட்டான். இவளும் எப்படியாச்சும் உள்ள போயிடுமேன்னு சொல்லிட்டு எழுத்துக்கிட்டு போக பாக்குறா. ஹீரோ விடவே மாட்டானா. சோ முடிய முடிய ஆட்டி
ஒரு முடி உள்ள விழுந்ததும் பாத்தீங்களா என்னோட முடிதான் உள்ள போயிருக்கு ஃபர்ஸ்ட், அதனால நான் தான் போகணுங்கிறா. அவனை விட்டுட்டேன், அப்ப இனிமேல் இது என்னோட வீடுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்து உள்ள வச்சு லாக் பண்ணிட்டா. இவ்வளவு ஜாலியா வாயை பொழுந்துட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்க ஹீரோ அவன்கிட்டயே இருக்கல சும்மா இருப்பான். அவன் பாட்டுக்குள்ள வந்துட்டா, இவன் கவனிக்கவே இல்லை. வெளியே கார்டனிங் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ரசிச்சுட்டு திரும்ப ஹீரோ, என் வீட்டுக்குள்ள நீங்க எப்படி பெர்மிஷன் இல்லாம வர முடியும்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டா. இங்க பாருமா, 2 மாசம் நான் இங்க இருக்க போறேன், அது வரைக்கும் நீ வேற இடத்த பாத்துக்கோன்னு சொல்ல நானும் இங்கதான் தங்கணுங்கிறா. என்னெல்லாம் உங்களால தோக்கடிக்க முடியாது, நான் ஒரு லாயர், 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்க தெரியுமா நல்லா சொல்லிட்டு இருங்க, ஹவுஸ் ஓனருக்கே கூப்பிடுன்னு சொல்லி கால் பண்ண ஹீரோ காலே பண்ணிட்டான். ஹலோ சார், நான் இந்த வீட்டை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். அப்புறம் என்ன, ஹவுஸ் ஓனரே வந்தாச்சு, நம்ம ஹீரோயினை தான் போக சொல்றாங்க. நீங்க எப்படி என்ன இப்படி எல்லாம் ஏமாத்தலாம், உங்களுக்கு ஜுன்ஹெங் லாயர் ஆபீஸ் தெரியுமா, என் பாஸோட பேரு கியான் ஹெங், அவர் எவ்வளோ பெரிய லாயர் தெரியுமா, அவருக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் இது வரைக்கும் கோர்ட்ல தோத்ததே கிடையாது, அப்படி இருக்கும்போது என்னை ஏமாத்தினா உங்களை விட்டுருவாரான்னு கேட்க ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். இவ்வளோ என்னோட ரைட்ஸை நீங்கள் பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் உங்களை ஒரு கை பாத்துருவேன்னு எல்லாம் பயமுறுத்தா அவர் பாவம் பயந்து போயிட்டாரு. ஐயோ உன்னோட ஃபயர் பாருமா என் கண்ணிலேயே தெரியுது நல்லா சொல்லிட்டு, உனக்கு முதல் நான் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன், அதை மறந்து போய் திரும்பவும் இவருக்கே ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன், இது எங்களோட தப்பு தாம்மா, இதுக்கு தான் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பாத்தீங்களா, நீங்க ரெண்டு பேரும் விதியால தான் சேர்ந்திருக்கீங்க, அவரை பக்கவும் ஹேண்ட்ஸமா அழகா எவ்வளோ யூத்தா இருக்காரு, நல்ல பொசிஷன்ல வேற இருப்பாரு போல, நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயோ ரெண்ட வேணா கம்மி பண்ணிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த இடத்த ஷேர் பண்ணிக்கோங்கிறாரு. ஹீரோ எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், யாருன்னு தெரியாதவங்க கூட எப்படி இருக்க முடியுங்கிறா. அடையினமா நான் சொல்றது நீ கேட்கலையா, நானும் என்னோட ஒய்ஃபும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம், எங்களுக்கு ஒரு லாயர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கரெக்ட் பண்ண பாக்குறாரு. இவ்வளவு விழுந்துட்டா, அப்ப சரி எங்க ஆபீஸ்க்கே வந்துருங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா. அவரும் இதான் சகன ஓடியே போயிட்டாரு. நீ ஜுன்ஹெங்ல வேலை செய்யறன்னு சொன்னே அப்படின்னு ஹீரோ கேட்க, ஏன் பயப்படுறீங்களான்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ, நான் உனக்கு 2 மாசம் வாடகையை தரேன், அதுக்கு பதிலாக உன் இடத்துல நான் 3 நாள் தங்குவேன், 3 நாளுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலான்னு சொல்ல, 2 மாசத்தோட காசு 3 நாளைக்கு தரானுதும் பேச்சு மாறக்கூடாது, 1 நாள் கூட எக்ஸ்டெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் 3 மாசம் ரெண்டையே கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ கட் பண்ணி நைட்டு பால்கனியில் ஹீரோ உட்காந்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து, 3 நாள் தங்குறேன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அந்த 3 நாள் தங்குறதுக்கான ரூல்ஸை போடணும் இல்லையாங்கிறா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட டெய்லி ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, 2வது உங்க பாடியை காட்டக்கூடாது, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறா. கொஞ்சம் ஓவரா தான் போறேங்கிற மாதிரி ஹீரோ ரியாக்ட் பண்ணதும், அட்டடே நீங்க இங்க வந்ததுக்கு காரணமே உங்களோட அதிர்ஷ்டம் தான் நல்லா பேச அவன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாலும் உடலையே, இங்க பாருங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு அட்வைஸ் தரேன், தயவு செஞ்சு இதுல இருந்து வெளியே வந்துருங்க, பாருங்க நீங்க பார்க்க எங்கா அழகா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, இதையெல்லாம் காசுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் கேசு கேசுன்னு உள்ள போனீங்க அவ்வளவுதான் கதையே முடிஞ்சிடும், நான் உங்க மேல இருக்க அக்கறையில தான் சொல்றேன், சோ நேர்மையான வெளியில போங்க நல்லா சொல்றா. இவனுக்கே ஒன்னு புரியல, எல்லாம் உங்களோட நிலத்துக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. தென் இப்போ அவளோட ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோவோட ரூம் வந்து எட்டி பார்க்க, அவன் ஏதோ சோனியா பண்றவனாட்டவே எல்லாம் வச்சிருக்க, இதுல அவனே பிளாக் ட்ரெஸ்ஸையும் போட்டு டக்குன்னு எல்லாம் திரும்ப ஹீரோயின் போவும் பயந்து ஓடிய போயிட்டா. ஐயோ நம்ம ரெண்டுக்காக ஆசைப்பட்டு இவன் உள்ள விட்டது தப்பா போச்சு, ஒருவேளை அவன் தீயசக்தி எல்லாம் ஏன் மேல செலுத்திட்டானா என்ன பண்றதுனால யோசிச்சுட்டு இருக்கான். சரி காசு திரும்ப கொடுத்து அவனை விரட்டிடலான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க வர ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலே அந்த கிளைண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ஹீரோ பத்தி தெரியாததால தப்பா புரிஞ்சுக்கிறா, இருந்தாலும் பாயிண்டா பேசுறானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, கரெக்டா ஹீரோ கதவு தருக்கு இவன் விழுக போயிட்டா. என்ன பண்றேங்கிற மாதிரி ஹீரோ கத்த, நீங்க லீகல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள கேட்டேன், ஸோ நீங்க இப்போ போயிட்டு இருக்க அந்த ட்ராக்கை அப்படியே கட் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி இந்த லைன்ல வந்துடலாம் இல்லையாங்க. அவன் அப்படியே பாக்குறான், பிடிக்கலன்னா விட்டுருங்க, எனக்கு நீங்க இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை, ரெண்ட் கொடுக்குற வாங்கிட்டு கிளம்புறீங்களான்னு கேட்கறா. கான்ட்ராக்ட் போட்டு சைனும் போட்டாச்சு, கான்ட்ராக்டை பிரேக் பண்ணா பெனால்ட்டி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா, ஆஸ் அ லாயரா சும்மா என்னை எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா போலீஸ்க்கு கூப்பிட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போவேன், இதுலயோ அது எடுக்கக்கூடாது இது எடுக்கக்கூடாது, பாத்ரூம்ல 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடாது நல்லா சொல்ல, தாயே பேசி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். இப்போ வெளியே வந்தா மாஸ்கெல்லாம் போட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்றாளாமா, இவ ஓவரா தான் பண்றான்னு ஹீரோ கடுப்பாயிட்டு, இப்படி பண்ணா பார்த்தாது மொத்த பாத்ரூமையும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ உள்ள வர ஹீரோவோட ஃப்ரெண்டு போல அவரு கால் பண்றாரு, என்னடா பேக் டு ஃபார்ம் வரப்போற, என்டர்பிரனர் வேற ஆக போற, எப்படி ஃபீல் பண்ற, அது மட்டும் இல்லாம உனக்கு தான் இப்போ இன்சோமியா இருக்காச்சே, சோ நீ எங்க நல்லா தூங்குனியோ அந்த இடத்துக்கு திரும்ப போனாதா உனக்கு அது சரியாகுமாமா, அதனால்தான் நான் உனக்கு நம்ம எங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணமோ அங்கவே திரும்ப அனுப்பியிருக்கேங்கிறான். எல்லாம் யூஸ்லெஸ் தாண்டா, ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றதாமான்னு கேட்க,
விட்ரா விட்ரா, அந்த டேர்ட்டல்லாம் வச்சிருக்கல, எல்லாம் உனக்கு நல்லா தூக்கம் வரணுங்கிறதுக்காக தானே வாங்கியிருக்கோம். கவலைப்படாத, இன்னொரு டீமை பார்த்துருக்கேன், அவங்கள மீட் பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கான். டே, நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா, உனக்கு என்ன ஜாலியாக இருக்கா இதெல்லாம் பார்த்தாங்க? அதுக்கு தாண்டா நான் உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அசிஸ்டண்டாக எடுத்திருக்கேன், நாளையிலிருந்து அவள் சேர்ந்து ஒர்க் பண்ணுவா, உனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்காதுங்கிறான். என்னது பொண்ணா, பொண்ணெல்லாம் வேணாம் நீவா சொல்ல. டே, அவ தாண்டா கரெக்டா இருப்பா, நான் எல்லாம் பார்த்து தானே ஓகே பண்ணியிருக்கேன், அவார்டெலாம் கம்பெனி வாங்கணும் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல, இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ சரிடா, பார்ட்னர்ஷிப்பை இதோடு முடிச்சுப்போம், இனிமேல் எல்லா கேஸையும் நீயே பார்த்துக்கோப்பா, நான் விலகிக்கிறேன்ட்டு இருக்கான். அதை எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே உருவாக்கணும், நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவே நல்லா கேட்க தெரியுதுல்ல, ஜூன் தானே முன்னாடி இருக்குது கம்பெனி பேர்லையே, ஒழுங்கா நான் சொல்கிறது கேட்கணும், போய் தூங்கு போன்ட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம ஹீரோயின் பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அந்த கம்பெனியே உருவாக்கியிருக்காங்க போல. நல்லா தூங்குறதம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க, ஹீரோயின் உருட்ட ஆரம்பிச்சுட்டா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா, இதுல பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாட்டாலதான் போல ஹீரோ நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டான். காலையில தான் எழுந்திருக்கிறான், இவனாலயே நம்ப முடியல இந்த அளவுக்கு தூங்கிட்டுமான்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்த்தா மொத்த வீடும் அப்படியே பாகப்பிரிவினை மாதிரி நம்ம ஹீரோயின் ஸ்டிக்கரை ஒட்டி பிரிச்சு வச்சிருக்கா. ஒரு இடம் பாக்கி இல்ல, கண்ணாடி முதல் கொண்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வந்தாச்சு. ஃபுல்லா சுத்தி காமிச்சுக்கிட்டு, இந்த கம்பெனியில் மொத்தம் 5 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, தென் முக்கியமான 2 பாஸ் இருக்காங்க, ஒன்று கியான் ஹெங், இன்னொன்று வூ ஜூன், இவங்க 2 பேரோட நேமை சேர்த்து தான் ஜூன் ஹெங்னு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிக்கிட்டே அவளோட பிளேஸையும் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நீ ரொம்ப லக்கிமா, கியான் சாரே உன்னோட ரெசியூமை பார்த்து அவரோட டீமில் சேர்த்துக்கிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு அப்சர்வேஷனில் வைக்க போகிறாருங்க, நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி. இப்போ இதெல்லாம் கேட்ட 2 பேர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்கவர் பேர் போ, பக்கத்தில் நின்றுட்டு இருக்க ஒரு பேர் யூஃபே. சரி, 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு 6 to 4 வார்த்தை சொல்லுவானுங்கன்னு பார்த்தா பாஸ் அப்படி இப்படி டெவிலு டிமானுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எச்சா பயமுறுத்திட்டு இருக்காங்க. என்னடா ஓவரா பயமுறுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டான்கிற இன்னொரு பொண்ணு வந்து இன்ட்ரோ வாங்கிக்கிறா. நீ வரேன் கேள்விப்பட்டமா, அதனாலதான் மணி ட்ரீ வாங்கியிருக்கேன், கிஃப்டா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இது யூஸ் ஆகுமா என்னன்னு கேட்க, மென்டல் ஹெல்த்துக்கு நல்லா யூஸ் ஆகும் வச்சுக்கோன்னு சொல்லி பபிள் டீயை கொடுத்துட்டு போய் உட்காந்துக்கிட்டா. போவோ யூஃபேவும் வாவா பாஸோட சீக்ரெட்டை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஏகப்பட்ட ட்ராஃபிஸ் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் காட்டிக்கிட்டு கீழே மண்டையோடு பாம்பு கத்தின் எதுதோ வச்சிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக அவர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, இதையெல்லாம் எவிடன்ஸாக வச்சுக்க தான், திரும்ப ஏதாவது தப்பு பண்ணால் லீகலாக ஆக்ஷன் எடுக்கல இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிற்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்ததும் இதயமே வெடிச்சு போயிடுச்சு. என்ன ஒரு கோயின்சிடென்ட்ங்க, என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க 2 பேரும். ஹீரோயின் உடனே தெரியாதுங்க, என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், ஒரே வீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு அதனோட ரெண்டை பற்றியெல்லாம் பேசணும்ல, சில 1000 மறந்துட்டியான்னு சொல்லி கேட்குறான். இப்போ கட் பண்ணால் ஹீரோ முன்னாடி தான் ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஏதாச்சும் சொல்லணுமான்னு ஹீரோ கேட்க, பாஸ் நான் தான் தெரியாதனமா ஏதோ மூளை இல்லாமல் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெண்டை ஷேர் பண்ணி இருந்துக்கலாமான்னு கேட்குறா. நான்லாம் உன்னோட லீகல் ரைட்ஸை எடுத்துக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, பாஸ் இருந்தாலும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மூளை இல்லாமல் பண்ணிட்டேன், சாரின்னு கேட்க, ஏதோ இனிமேலாச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீயும் என்னோட ஹேபிட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. கண்டிப்பா, கவலையப்படாதீங்க, நான் ரொம்ப சென்சிபிளான பர்சன்கிறா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நீயும் உன்னோட பாட்டம் லைனை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குங்க. அது என்ன கண்ட்ரோல்னு கேட்குறா. எனக்கு தெரியும் நான் ரொம்ப சார்மிங்கான ஒரு பர்சன்னு, ஆனால் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம், ஏதாச்சும் எமோஷ்னலெல்லாம் வந்து அது ஒர்க்கை பாதிச்சிடுச்சுன்னா அது அன்ப்ரொஃபஷனல். இது மாதிரி 30 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே ஃபயர் பண்ணியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்க, இவளுக்கு சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா, உங்ககிட்ட தான் கேட்குறனதும் எந்த கொஸ்டினும் இல்லைன்ட்டா. பாஸ் நீங்கள் இவ்வளோ ரிச்சாக இருக்கீங்கல்ல, எதுக்காக அந்த இடத்துல போய் தங்கியிருக்கீங்கன்னு கேட்க, ஏன் என்னோடய ப்ரைவசியெல்லாம் தெரிஞ்சாகணுமான்னு கேட்குறான். இல்லையே நாட்டை, ஆமாம் என்ன எப்படி அந்த ஸ்பெஷல் சர்வீஸ்லலாம் இருப்பேன்னு நீ திங்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் எனக்கு கண்ணில்லையே, ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் இருந்தப்போ நீங்கள் உங்களோட கிளைண்ட்டோட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க போல, அந்த அம்மா கிட்ட 1 மணி நேரத்துக்கு நிறைய காசு கேட்டிங்களா, அவங்களும் ஒட்டி ஒட்டி பேசிகிட்டு இருந்தாங்களா, சேர்ந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு தரேன்னு சொன்னாங்களாங்க, அது என்னோட அம்மாங்கிறான், இவளுக்கு ஒன்றும் புரியல பேபேன்னு பார்க்குறா. இப்போ கட் பண்ண ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கா இது எல்லாம், அவளோ விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கா. விடுடி ஓவராக சிரிக்காதன்னு சொல்லிட்டு, நீ என்ன வேலை பிடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுவும் ட்வின்ஸ் நல்லா சொல்லிட்டு இருக்கா, ஸோ என்ன என் பாய் ஃப்ரெண்டே பார்த்துக்கிறேன் நல்லா சொல்லிட்டான்னு சொல்லும்போது, சரி எப்போ உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் அம்மா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, 1 நிமிஷம் இருன்னு சொல்லி யோசிச்சுவேன், ஐயோ அவர் ரூமில் தாண்டி ஏதோ எல்லாம் உள்ள வச்சிருக்காரு, அவர் வேற இன்னும் திரும்ப வரலையேங்கிற மாதிரி இவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ காலை கட் பண்ணிவிட்டு மெல்லமாக உள்ளே வந்து பார்க்க, பாட்டு ஓடிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன கர்மமோ இத்தனை இடத்த வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பும்போது தெரியாமல் ஏதோ தள்ளி விட்டுட்டா.
அது வேற விழுந்ததுல ரெண்டா ஒடிஞ்சு போயிடு. எடுத்து மாட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் மாட்ட முடியல. கரெக்டாக ஹீரோ வேற உள்ள வந்துட்டான். ஸோ அப்படியே கிளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டு வெளியே வந்துட்டான். ஹீரோக்கும் ஒன்றும் பொருள் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்க உள்ளே போக விட மாட்டேங்கிறா. பாஸ், நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறா. வாங்க சேர்ந்து ட்ராமா ஒன்றா பார்க்கலாங்கிறா. இதில் கேரக்டரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோக்கு பொறுமை தாங்க முடியல. போக பார்த்தா திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லி பிளாக் பண்ணிட்டே இருக்கேன். இங்கே பாரு, எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தயவு செஞ்சு விடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போக. திரும்பவும் பாஸ் உங்களுக்கு பசிக்குதா, நான் வேணா இதெல்லாம் பண்ணி தரட்டான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாரு யோயோ, இதே மிஸ்டேக்கு தான் என்னோட முன்னாள் அசிஸ்டண்ட்டும் பண்ணான். எனக்கு உன் மேலே எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயத்தில் நிற்கிறா. உள்ளே போனவனோ யோ யோன்னு கத்து, அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. ஐயோ பாஸ், நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டு அதுக்கான காசை வேணால் கொடுத்துட்றேன், இனிமேலே உங்கள் ரூம்குள்ளேயே போகவே மாட்டேன், ஏதோ சத்தம் வந்ததுன்னு தான் உள்ளே போனேனே தவிர எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு புலம்ப அவன் பாட்டுக்கு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினை வெளியேற்ப பார்க்குறான். இது அப்ராட்லேருந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வந்தது, என் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட் இது, இதுக்கு நானே உரிமையாளர் கிடையாதுனால சொல்கிறான். இவளும் பாவமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த வீட்டில் இருக்கோம், அது மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவோமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உள்ளையெல்லாம் போற பாக்குறா. உடலையே வெளியே விட்டு லாக் பண்ணிட்டான். பாவ புள்ள சோகமா சூட்கேஸ்ல உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வரா ஜாக்கிங்க்கு. எனக்கு தெரியும் பாஸ்க்கு பறந்த மனசுன்னு சொல்லிட்டு இங்க வாங்க இங்க வாங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஓவர் திங்க் பண்ணாத, நான் ஜாக்கிங்க்கு தான் வந்தேன் சொல்லிட்டு கேப் புக் பண்ணிருக்கா போல வரலன்னு சொல்லிட்டு நான் உனக்கு புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புக் பண்ணேன், அது எப்படி உங்களால மட்டும் புக் பண்ண முடியுதுன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏமா தாயே, நீ இங்கிருந்து போனா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சரி, நான் எங்க போறதாமா நீ கத்த, எங்க வேணா போய்க்கோ, என்னை விட்டு போனா ரொம்ப சந்தோஷம்னு அவன் ஓடிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் வேற ஏதாச்சும் ரூமுக்காவது போலான்னு பாக்குறா, காசு ரொம்ப கேட்பாங்க போல. சரின்னு சொல்லிட்டு நேரா கம்பெனிக்கு வந்துருவோன்னு வந்துட்டா. வெளியே தங்கினா ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு தேவைப்படுது, அதே மாசத்துக்குன்னு கணக்கு போட்டா ஏகப்பட்டது மிஞ்சி போகுது. சோ இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள போந்துட்டா. சோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு ஈவினிங் தான் இதனோட நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.